என்றும் வாழ்கின்றவர் என்று சொன்னார். அந்த இறைவன் நம்மோடு இருப்பதற்கான கருணை கொண்டவராக மனிதனை படைத்த பொழுதே அவனோடு வாழ்கின்ற வாய்ப்பையும் அவரை கண்டு மகிழ்கின்ற வரத்தையும் நாம் முதல் பெற்றவருக்கு அளித்தார். அவர் கொடுத்த வழிமுறையிலிருந்து தவறாக நடந்து கொண்டதினாலே அவருடைய பார்வையிலிருந்து தங்களை அகற்றிக் கொண்டவர்களாக மாறுகின்றார்கள். அதனால்தான் திரும்பவும் ஆண்டவர் கடவுள் அவர்களை சந்திக்க வந்த பொழுது பெயர் சொல்லி அழைத்து எங்கே இருக்கின்றாய் என்று கேட்ட நேரத்திலே நான் மறைந்து ஒளிந்து விட்டேன், ஏனென்றால் நீ சொன்னதற்கு மாறாக நடந்து விட்டதனால் நான் நிர்வாணியாக மாறிவிட்டேன் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, அதே நாளிலே இறைவன் நம்மோடு இருப்பதை திரும்பவும் வாக்கு கொடுத்து இந்த நிலையிலிருந்து நாம் மாற்றப்படுவதாக கொடுத்த வார்த்தைகள் தான் ஏமாற்றியவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை, ஏமாற்றப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. இவற்றையெல்லாம் தொடர்படுத்தி சிந்திக்கின்ற பொழுது இவை அனைத்திலிருந்தும் நம்மை மீட்பதற்காக கிறிஸ்து பிறந்த மகிழ்ச்சி இந்த நாட்களிலே சிறப்பித்து கொண்டாடி மகிழ்கின்றோம். அந்த உணர்வும் நம்பிக்கையும் அவர் நம்முடன் இருக்கின்றார் என்ற உணர்வில் நாம் வாழ நம்மை தூண்ட வேண்டும். பேரரசர் நெப்போலியனை பற்றி நாம் கேட்டிருக்கின்றோம். சிறந்த பேரரசராக இருந்தவர், படைகளை வழிநடத்தி செல்கின்ற பொழுதெல்லாம் எங்கெல்லாம் அவர்கள் கூடாரம் அமைத்து தங்குகின்றார்களோ படை வீரர்களோடு அவரும் சேர்ந்திருக்கின்ற சிறப்பு பண்பை உடையவராக இருந்ததனால் எல்லா மக்களாலும் படை வீரர்களாலும் போற்றப்பட்டவராக இருந்தார். அன்புக்குரியவர்களே, நமது கடவுள் நம்மை படைத்து பராமரித்து மீட்டு அர்ச்சித்துக் கொண்டிருப்பவர், நம்மோடு இருக்கின்றார் என்பதை உணர்ந்தவர்களாக வாழ இந்த திருநாள் காலிலே சிந்திப்பதற்காக முற்படுவோம். அவரை விட்டு நாம் அகன்று விடாமல் இருக்கவும் அவருடைய உடனிருத்தல் நமக்கு உண்டு என்பதை உணர்ந்தவர்களாக படைத்து பராமரித்து வருகின்றவராக மட்டுமல்ல, நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக தண்ணியை நமக்கு உணவாக தந்து அவருடைய உடனிருத்தலின் வல்லமையை தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டிருப்பதை நாம் இத்திருப்பலில் பங்கெடுக்கின்ற பொழுதும் நம்பிக்கையினால் அதை நாம் வெளிப்படுத்துகின்றோம். இறைவன் மீது வைக்கின்ற நம்பிக்கை, இறைவனுடைய வல்லின் மீது நாம் வைக்கின்ற நம்பிக்கை, இறைவனுடைய உடனிருத்தலால் வழிநடத்தப்படுகின்றோம் என்ற உறுதியான விசுவாசத்தால் தூண்டப்பட்டவர்களாக வாழ்வதற்கு இறைவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு அருள் தருவதையும் ஒவ்வொரு நிமிடமும் அருள் தருவதையும் உணர்ந்து வாழ்வதற்காக முற்படுவோம். அன்புக்குரியவில்லை, இயல்பிலே நமக்கு அவர் கொடுத்துக் கொண்டிருப்பதை எண்ணுவோம் என்றால் நம்முடைய வாழ்வில் சாதாரணமாக பேசுகின்ற சில கருத்துக்களை தொடர்பு படுத்தி சிந்திக்கின்ற பொழுது எவ்வளவு எளிமையாக நமக்கு கொடுக்கப்படுவதை ஒருவேளை ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்வோம் என்றால் மனிதன் மூச்சு விடுவதனால் சுவாசித்து சுவாசிப்பதனால் உயிர் வாழ்கின்றான் என்று நமக்கு தெரியும். கடவுள் கொடுத்த மாபெரும் கொடைகளில் ஒன்று என்பதை நாம் நினைத்து வாழ்வதும் தான் என்ற கேள்வி எழுப்பினால் 5 நிமிடம் நாம் சுவாசிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் உயிர் வாழ முடியாதவர்களாக இருக்கின்றோம். மனிதன் வாழ்கின்றானா அல்லது இந்த உலகிலிருந்து பிரிக்கப்பட்டு விட்டானா என்று பார்க்க வேண்டும் என்றாலும் கூட அவன் மூச்சு விடுகின்றானா என்று பார்க்கின்றோம். இறைவன் தருகின்ற இந்த இலவசமான அருள்கொடைகளை நாம் நினைத்து பார்ப்பது உண்டா என்ற கேள்வி எழுப்பி இந்த முதல் நாளிலே இறைவனுடைய வண்ணமே என்னை வழிநடத்துகின்றது, இறைவனுடைய அருள்கொடை என்னை தொடர்ந்து பாதுகாக்கின்றது, இறைவனுடைய உடனிருத்தலால் நான் புனிதப்படுத்தப்படவும் அவருடைய உடனிருத்தல் நான் தூய்மையாக அவரோடு ஒன்றித்திருப்பதனால் கடவுளின் மீது வைத்த விசுவாசத்திலும் கடவுளின் பிள்ளை என்று அறிக்கையிடுவதிலும் அதை பறைசாற்றுவதிலும் துணிச்சல் உள்ளவராக நாம் ஒவ்வொருவரும் வாழ்வதற்காக கொடுக்கப்படுகின்ற அழைப்பு
அதில் ஆழப்படுத்துவதற்கான வாய்ப்பு இந்த திருநாளில் நமக்கு கொடுக்கப்படுகின்றது என்ற நம்பிக்கையிலே செயல்படுவோம். ஆமீன். அன்புக்குரியவர்களே, விசுவாசிகளுடைய மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம். எங்கள் அன்பு தந்த இறைவா, உமக்களாக எங்களை அன்புடன் நீர் ஒளிர்வித்து தொடர்ந்து உமது அருள்குடைகளால் எங்களை நிரப்புகின்றீர். உம்மிடம் நாம் விரும்பி வேண்டுவதெல்லாம் தருகின்றவர் என்பது மட்டுமல்ல, இவையெல்லாம் எங்களுக்கு தேவை என்பதையும் தெளிவாக அறிந்திருக்கின்றீர். ஆனாலும் எங்களுடைய விசுவாசத்தால் தூண்டப்பட்டு இதை நாம் நம்பிக்கையோடு மன்றாடும் பொழுது பெற்றுக்கொள்வோம் என்ற உணர்வுடனே நம்முடைய வேண்டுதல்களை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். தந்தையே, முழுமையாக தந்த இறைவா, உமது அழிச்சுவட்டில் வரும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவிகள் அனைவரும் உமது அன்பிலும் பாதுகாப்பிலும் மக்களை வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தூயகத்தில் வாசம் செய்யும் இறைவா, கிறிஸ்துவை அரசராக கொண்ட நாங்கள் அனைவரும் கிறிஸ்து காட்டிய வழியிலும் அவர் கொடுத்த இறைவார்த்தையிலும் வேரூன்றி வளர்ந்து அனைவரும் பிறருக்கு எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ வரவேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்கிறோம். கருணை பெருங்கடலே இறைவா, வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் நோயால் அவதிப்படும் எம் சகோதரர்களை உடல் உள்ள ஆன்ம நலன்களால் நிரப்பிடவும் அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து குணமளிக்க வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்கிறோம். ஞானத்தின் ஊற்றே இறைவா, எம் பங்கிலிருந்து உள்ளூர் வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் பணி செய்யும் அனைவரையும் தங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் பெற்றிடவும் அதனால் அவர்கள் வளமான வாழ்வை காணவும் தங்கள் வருவாயில் பிறருக்கு தாராளமாக உதவி செய்து வாழும் மனப்பக்குவத்தை தந்தள்ள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்கிறோம். எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளை சிறப்பிக்கும் கத்தோலிக்க சங்கம், கத்தோலிக்க சேவா சங்கம், புனித வின்சென்ட் தேபால் சங்கம் உறுப்பினர்கள் அனைவரும் மற்றவர்களுக்கு பணி செய்யும் அர்ப்பண வாழ்வை தொடர்ந்து நடத்திட வரவேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விண்ணவர் வண்ணவர் போற்றும் இறைவா, எம் பங்கின் குடும்ப விழாவை 10 நாட்களும் சிறப்பிக்கும் அனைவரும் ஒற்றுமையுடனும் சமாதானத்துடனும் ஒன்றுபட்டு செயலாற்றிடவும் கிறிஸ்துவின் அரசை இம்மண்ணில் நிலைநாட்டிடம் வர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிக்கின்ற நேரம். அதிலும் சிறப்பாக இன்று இந்த வழிபாட்டில் பங்கெடுக்கின்றவர்களில் யார் யாருக்கெல்லாம் நம்முடைய ஜெப உதவி அதிகம் தேவையோ ஆண்டவர் அவர்களை நிறைவாகவும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, எங்கள் பாதுகாவலின் விழாவை மகிழ்ச்சியோடு தோக்குகின்ற இந்த நாளிலே நீர் அவர் உடனிருந்து செயல்பட்டதை அவர் வெளிப்படுத்திய வல்லமை மிக்க செயல்களாலும் அற்புதங்களாலும் நாங்கள் உணர்கின்றோம். உம்மோடு நாங்கள் ஒன்றித்திருக்கின்ற பொழுது மட்டும்தான் நாங்கள் விரும்புவதை அடைந்து கொள்ள முடியும். எங்கள் வேண்டுதல் உமக்கு ஏற்புடையதாகவும் அமையும். அந்த நம்பிக்கையிலே எங்கள் தவறுகளிலிருந்து எங்களை விடுவிக்க தேவையான மன உறுதி எங்களுக்கு தந்தருளும். நல்லவற்றை செய்வதற்கும் உமது அழைப்பின் குரல் கேட்டு நீரே கடவுள் என்றும் நீர் காட்டுகின்ற வழிகளில் நடப்பதற்கு துணிச்சல் உள்ளவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் செயல்படவும் வரம் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பாடல் எண் 27.
அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருவிழா திருப்பலியை நம் தந்தையாகிய இறைவனே ஏற்று இறைவனுடைய உறவில் என்றும் நாம் தொடர்ந்து நிலைத்திருக்கவும் தடைகளை கடந்து அவருடைய உதவியினால் சரியானவற்றை கண்டறியவும் இறைவன் நம் ஓரொருக்கும் வரம் தரும்படியாக மன்றாடுவோம். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்றி திருப்பலி ஏற்றுக் கொள்வாராக. எங்கள் வாழ்வாகிய இறைவா, உமக்களாகிய நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். நாங்கள் விசுவாசத்தால் பக்தியுடன் அறிக்கையிடும் கிறிஸ்துவை இத்திருவிருந்தில் பெற்று மகிழ்வோமாக. பேரிறக்கமுள்ள தந்தையே, எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாருடைய திருவிழாவிலே நாங்கள் மனமகிழ்ந்து அளிக்கும் இக்காணிக்கை உமக்கு உகந்ததாயிருப்பதாக. இப்புனிதரின் போதனைப்படி நாங்கள் எங்களை முழுவதும் உமக்கு அளித்து அதன்படி வாழ்ந்து உமை புகழ்ந்தேற்ற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, சுயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்துவில் தானிய மீட்பு என்னும் மறைபொருளை உறவினத்தாருக்கு ஒளியாக வெளிப்படுத்தினி. சாவுக்குரிய எங்கள் மனித தன்மையில் அவர் தோன்றிய பொழுது அவருக்குரிய சாகா தன்மையின் புதிய மாட்சியால் எங்களை சீர்படுத்தினி. ஆகவே தூதரதி தூதரோடும் அரியணை சொல்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனைகளின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது.
தந்தையின் உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமை. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோண்டி மறைமுறை உலகெங்கும் அதை திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமன் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூயாவியால் புனிதமாக்கி அருள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பணித்தமாறே திருப்பதியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். இறைவா, உன்னுடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்பிற்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிர் உள்ள பலியை நன்றியறிதலுடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உண்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்பப்பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்க ஆக்குவாராக. இவ்வாறு நீ தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனை அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியாள், அவருடைய கணவர் புனித யோசேப், எங்கள் பாதுகாவல் புனித அந்தோனியார், நம்முடைய திருத்தூதர்கள், மறைசாட்சியர் மற்றும் புனிதர் அனைவரோடு நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பதி உலகிற்கெல்லாம் அமைதியை மீட்டும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலையில் பயணம் செய்யும் உமது திருச்சபை, உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர்மேஞ்சியஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற
இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவிசாய் தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரி சகோதரிகளை உமக்கு வந்தவராய் இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் முதரசில் தயவுடன் ஏற்றவளும் நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவளோடு முதமாட்சியைக் கண்டு என்றும் மன நிறைவடைவோமென எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே உலகிற்கு நிரெல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாக்கிய தந்தை தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தை அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் நம்பிக்கையுடன் பாடுவோம். உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தவர்களும் எங்களை சோதனையும் தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி இங்கிருக்கும் எங்கள் அனைவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற நல் உறவின் வாழ்த்தை மகிழ்வுடன் பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் இத்திருவிருந்தின் வழியாக நம் மீது கொண்ட அன்பினால் தன்னையே நமக்கு உணவாக தந்து நம்மை ஆசீர்வதிக்கவும் அவரது வல்லமையை உணர்ந்து கொள்ளவும் நமக்கு வரம் தர நம்மில் எழுந்து வருகின்றார். இத்திருவிருந்தில் பங்கெடுக்க அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். நிலத்தொழுந்துள்ள நான் தகுதியற்றவன். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமீன். பாடல் எண் 44. மாலை நேரம் ஆகுதே பொழுதும் சாய்ந்து போகுதே இருளும் சூழ்ந்து கொண்டதே இதயம் சோர்ந்து போகுதே எங்கள் இல்லம் வந்து தங்குவே
பயிலும் உண்மை வேண்டிலோ வெல்ல தங்கவா